விரைவு செய்திகள். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆராய்வதற்கு தமிழக அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பாக துணைக்குழுவை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இந்த குழு 1 மாதத்திற்குள் அறிக்கை அனுப்ப கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான 32வது சர்வதேச கடல் எல்லைக்கோடு சந்திப்பு நிகழ்ச்சி வங்காள விரிகுடா கடலில் நடைபெற்றது. இந்திய கடற்படையின் தமிழகம் புதுச்சேரி கமாண்டிங் அதிகாரி ரியர் அட்மிரல் வெங்கட்ராமன், இலங்கை கடற்படையின் வடக்கு பிராந்திய கமாண்டர் டெனகூன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடல் எல்லை பாதுகாப்பு, பாக் நீரிணை பகுதியில் இந்திய மீனவர்களுக்கான பாதுகாப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் 44 இடங்களில் இன்று RSS அமைப்பு நடத்த இருந்த அணிவகுப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் அணிவகுப்பை நிபந்தனைகளுடன் நடத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதால் ஊர்வலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், பல்லடம், நாகர்கோவில், அருமனை ஆகிய 6 இடங்களை தவிர மீதமுள்ள 44 இடங்களில் நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை பின்பற்றி RSS பேரணி நடத்த அனுமதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் தில்லியில் காற்று மாசின் தன்மை மிக மோசமடைந்துள்ள நிலையில் நொய்டாவிலிருந்து தில்லிக்குள் அத்தியாவசிய தேவையில்லாமல் லாரிகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சில்லா எல்லை தொடங்கி நகரின் பல்வேறு இடங்களுக்கும் வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்றும் மீறி நுழையும் வாகனங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் தில்லி போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது.